வாழ்க்கையில் சிரிப்பு மீட்டை போட்டாச்சு, சொகுசு வண்டி சூப்பர் டாக்ஸி வந்தாச்சு. நம்ம ரூட்டு நல்ல ரூட்டு, அட லெப்ட் ரைட் கவனி, ரெடி டேக்கு குடிஜூட்டு, நம்ம பாதை எங்கும் வெற்றி. ஒரு ஃபைல்ஸ் கூட பாக்கலையா? ஃபைல பாத்து என்ன ஆக போகுது? நீ தான் எல்லாத்தையும் ஓகே பண்ணி வச்சிருக்கிய. அதுல என்னப்பா தப்பு? என்ன தப்பா? நேத்துக்கு என்ன ஆச்சு தெரியுமா? இவன் டைபிஸ்டுக்கு பர்சனலா ஒரு லெட்டர் எழுதிருக்கான், அதை நீ ஓகே பண்ணி அமைச்சிருக்க. அந்த லெட்டர் அவன் கைக்கு போச்சுன்னா அவன் குடும்பத்துல குழப்பம் ஆயிடாது. ஆடிய பாதம், உன்னை அப்புறம் பேசிக்கிறேன்னா நீ சொல்லுப்பா. என்ன சொல்றது? செலவுக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் கொடு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. பொல்லாத ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் உங்ககிட்ட இருந்து காசை வாங்கி வாங்கி செலவு பண்ணி உன நல்லா மொட்டை அடிச்சுட்டு இருக்காங்க. என்னமோ நீ சம்பாதிச்ச மாதிரி பேசுறிய. எல்லாம் என்னோட தாத்தா, அதாவது உங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து, ஞாபகம் வச்சுக்க. உங்க தாத்தா ராஜாதிராஜன், அவரு சம்பாதிச்சு அவரு பிள்ளை ராஜராஜன் எங்கிட்ட கொடுத்தாரு. நான் சம்பாதிச்சு என் பிள்ளை ராஜா உங்ககிட்ட கொடுத்தேன். நீ உன் பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்க போற? கமன் ராஜா, இது என்ன? இது 50 ரூபா கட்டு. அது தெரியும். இதுல என்ன இருக்கு? 100 50 ரூபா நோட்டு. தெரியும். எவ்வளவு இருக்கு? நீ சொல்லு. நீ சொல்லு. நீ தான் சொல்லணும். என்னையா பாரு, அந்த போய் காரை தொடச்சு. இப்ப எதுக்கு பிஏ வெளில போக சொல்றேன்? அதுல நம்ம குடும்ப ரகசியம் இருக்கு, அதை சொல்ல வேணான்னுதான். 50 ரூபா கட்டுல குடும்ப ரகசியமா? என்ன இதுல எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியாது, அதுதான் சொல்ல வந்தேன். இது ஒரு பெரிய குடும்ப ரகசியமா? ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். இதுல 5000 ரூபா இருக்கு. ஓகே பாய். என்னமோ பெத்தவனுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரியும் தனக்குத்தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி ஒரு நினைப்பு இந்த காலத்து பசங்களுக்கு. ஆனா என்னைக்குமே பெருசு தர்மவானே, தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா வந்துட்டல்ல, உனக்காகவே வச்சிருக்கேன் 5 ரூபா. இந்தா போயிட்டு வா. நீங்க மகராசனா இருக்கணும். பாரு, இத்தனை பேர் நின்றுட்டு இருக்கோம்,
ஒரு மரியாதை கூட தட்டை நம்ம கிட்ட காட்டல. ஏய், இதென்ன கல்யாண தட்டா? ஒவ்வொருத்தர் முன்னாடி நீட்டி ஆசீர்வாதம் வாங்க. சரிதா விடு. நல்லா சொல்லுங்க சாமி, நான் தட்டு நீட்டி தர்மம் கேட்கறேன், இவங்க நீட்டாமே கேட்கறாங்க, இதுதாங்க வித்தியாசம். நீங்க மகராசனா இருக்கணும். ஐயா சாமி. ஆமா, நீ ஏதோ பணம் வேணும்னு கேட்டிய? எனக்கு பணம் வேணாம், ஒண்ணு வேணாம்ப்பா. என்னடா அதே, உங்க சித்திக்கு உடம்பு சரியில்லை, சீரியஸா இருக்குன்னு சொன்னிய. ஒரே அடியா போய் தொலைட்டு மொத்தமா வாங்கிக்கிறேன். ஏ, அப்படிலாம் பேசாத. அவனி நீ ஒன்னடா, இந்த குடி போ. ஏதோ உன் பணத்துல என் சித்தி பழகணும்னு இருக்கு. வரேன். டைம் ஆச்சுடா, போடா. உனக்கு என்னடா? என் அத்தை உடம்பு சரியில்லை. அத்தைக்கு உடம்பு சரியில்லை, எவ்வளவு ரூபா வேணும்? நீ கொடுக்குற பணத்தை பொறுத்து நான் செலவு செய்துக்கிறேன். அப்படியா சொல்ற? இந்தா பாத்துப்போ. என்ன ஊர்ல எல்லாருக்கும் உடம்பு சரியில்லைங்கிறாங்க கண்ணா? என்னடி ஓவர் டைம் காசு 400 ரூபாடா? ஓவர் டைமா? என்னடா சொல்ற? போன மாசம் நாலு நாள் ஈவினிங் ஷோ போனோமா, அதை பொண்டாட்டிட்ட ஓவர் டைம் சொல்லியிருக்கேன், அதான் கேட்கறேன். ஏய், நீ வேலைக்கு போறேன்னு போய் சொல்லி ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்ட, உன் மானத்தை காப்பாத்துறதுக்காக மாசம் மாசம் பணம் கொடுக்குற, இல்ல ஓவர் டைம் வேற கேட்கறியா? உனக்கு இஷ்டம் இல்லாம விட்டுருப்பா. என்ன ஓவர் டைம் செஞ்சு காசு வாங்கலன்னு திட்டுவா? திட்டினா திட்டிட்டு போட்டான், பொண்டாட்டி தானே. சரி விடு, எனக்காக நீ ஏன் அவசியமா திட்டு வாங்குற? இந்தா சந்தோஷமா போ. நான் என்ன ஆடிய போதும், என்ன விஷயம்? லெட்டர் சார். லெட்டரா? என்னையா லெட்டர் இது? ஒவ்வொரு வரியும் ரெண்டு ரெண்டா தெரியுது. கண்ணாடிய தொடச்சிட்டு பாருங்க சார். யோ, எனக்கு கண்ணு நல்லா தெரியுதுயா, நீயே பாரு சார். தட் இஸ் தி மிஸ்டேக் ஆஃப் தி தமிழே, தமிழே. ஓகே சார். சார், நம்ம தட்டச்சு வணஞ்சா இருக்காளே, நம்ம டைப்பிஸ்ட் வணஞ்சா இருக்காங்களே, அவங்களுக்கு விரல நகை சுத்தியா எழுந்து மாத்த விரல சொருகிட்டு டைப் பண்ணிட்டு வந்தாங்களே, ரெண்டு ரெண்டா வந்துடுச்சு சார். என்னது, வணஜாவுக்கு நகை சுத்தியா? உடனே அவளுக்கு 2000 ரூபாய் பணத்தை கொடுத்து ஒரு வாரம் லீவை கொடுத்து ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரியில சேர சொல்லு. ஒரு வர நகை சுத்தி வந்ததுக்கே ஒரு வாரம் லீவு, 2000 ரூபாய் பணமா? ரொம்ப ஜாஸ்தி சார். யோ, எது ஜாஸ்தி எது குறைச்சல்னு எனக்கு தெரியும், நீ போய் உன் வேலையை பாரு, போ. சரி சார், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. என்னது கையெழுத்தா? யாருகிட்ட கேக்குற? அத்தை கொண்டாயா? சாரி சார். என்ன பணம் இருந்தால் என்ன பிரயோஜனம்? வெறும் கை நாட்டு. என்ன ஏன் முணுமுணுக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அதானே பார்த்தேன், என்ன கை நாட்டுன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறியோன்னு நினைச்சேன். அடடே ராஜா, வாப்பா வா. என்னப்பா? என்ன ராஜா, நீ இங்கே வந்துட்ட? உன்னை 11:30 மவுண்ட் ரோடு பிரான்ச்சில் தானே பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன். நான் அங்கே தான் கிளம்பிட்டு இருந்தேன், வழியில் கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சா, சரி உங்கிருந்து பார்த்துட்டு பார்க்கணும் வந்தேன். என்னது டயரு பஞ்சரா? ஆமாம், போ மாத்திடு, வீலையே மாத்திடு. ஓகே, முடிஞ்சா காரையே மாத்துரு. யோ பிஏ, கேஷ்ல சொல்லி தம்பி கையில ஒரு 10,000 ரூபாய் பணத்தை வாங்கி கொடு, டயர் பஞ்சரா. சார், டயர் பஞ்சருக்கு 10,000 சார், அதுக்கு 10 ரூபாய் போதும் சார். ஓ, சொன்னத செய்யா. எனக்கு என்ன சார், என் பணமா போச்சு சார். ஒரு சின்ன விஷயம். என்னது? என் சைக்கிள் கூட காத்து போயிருச்சுங்க, ஒரு 5,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா வால்டியூ மாத்திக்குவேன். பிஏ, யூ ஆர் டிஸ்மிஸ்ட். இத பாரியா, எங்க அப்பா தானா வேணா ஏமாறுவாரு, ஆனா இன்னொருத்தர் ஏமாத்தினா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது, எப்படியாவது கண்டுபிடிச்சிருவார், அவர் பயங்கரமான புத்திசாலி. இப்ப புரிஞ்சுதா? இந்த 1 ரூபாய் எட்டனாதான் வால் டியூப், என்னை யாரும் ஏமாத்த முடியாது. மீதிக்கு டீ சாப்பிட்டு பாக்கிய நீயே வச்சுக்க.
என்னடா இது, அத்திக்கு உடம்பு சரியில்லை சித்திக்கு உடம்பு சரியில்லாம் துட்டு கொடுக்குறான்ற, சம்பளமும் குத்து ஓட்டியும் தரான்ற, விட்டா பிஎஃப் போனஸ் வர தருவா போலுக்குத, யார் அது அப்பேற்பட்ட லூசு. என்னடா அது அப்போ இது மாதிரி இருக்கிறான், பெரிய எடுத்து பையன்டா, உட்காந்து சாப்பிட்டாலே ஏழு தலைமுறைக்கு சாப்பிடலாம். வேணா சொல்லு, இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன், அப்பப்ப அஞ்சு பத்துன்னு கறந்துக்கலாம். அஞ்சு பத்தா? டேய் ஐயா கைய வச்சா, அஞ்சு லட்சம் பத்து லட்சம்டா மாப்பிள. மாப்பிளையா? ஆமாண்டா, என் தங்கச்சியை கிளி மாதிரி வளர்த்து வச்சுக்கிறேன், அவனை வலிச்சு போட்டேன்னு வச்சுக்கோ, நான் தருவேன்டா உனக்கு 50 100. தங்கச்சி உனக்கு பிடிச்சதுதான் சொல்லுமா. நேத்துலயே இந்த போட்டோ காமிச்சு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கான்னு கேட்டேன், நானும் 100 ரூபா பிடிச்சிருக்க பிடிச்சிருக்கேன் சொன்னேன். சரி, இப்ப நீ என்னத்தான் பண்ண போற? தங்கச்சி, நம்ம கஷ்டத்துக்குலாம் ஒரு முடிவு வர போகுதுமா, நான் சொல்ற மாதிரி கேட்டு நட, கொஞ்சம் காத கூட. கொஞ்சம் என்ன, முழுசாவே எடுத்துக்க. ஹலோ, நீங்களா மிஸ்டர் ராஜகா வெயிட் பண்றீங்களா? ஆமா. இன்னைக்கு ஊர்ல இருந்து அவரோட அத்தை பொண்ணு வந்திருக்காங்க, சோ கொஞ்சம் பிஸியா இருக்காரு, இன்னைக்கு பார்க்க முடியாது. அது அவன் வந்து சொல்லுவான். ஆமா, நீங்க யாரு? நான் தான் அவரோட அத்தை பொண்ணு, போயிட்டு வரீங்களா? போறோம்மா. பாத்தியா, அத்தை பொண்ணு வந்த நம்ம எல்லாம் போயிட்டாங்க. நான் யாரும் தெரிஞ்சா இப்பெல்லாம் பேச மாட்டேன், எனக்கு ரொம்ப தேவை. அப்ப தெரிஞ்சுக்கோ, பிளேடு பக்கரி எங்க அண்ணன், ஜாமத்த ஜக்கு எங்க அப்பா, மந்தவழி மன்னாரு, சேதாப்பட்ட சடையாண்டி, அவங்க எல்லாம் சித்தப்பா பெரியப்பாவா? எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற? எல்லாம் ஒரு ஊகம் தான். ஏன் அவங்க எல்லாம் வல்லியா? அவங்க எல்லாம் வேலூர் திருச்சின்னு மாமியார் வீட்டுக்கு போயிருக்காங்க. என் சின்ன அண்ணன் அரபியட் அருணாச்சலம் தான் வீட்டுக்கு காவலா இருக்கிறாரு. நல்ல பரம்பரை. என்ன புடிச்சுக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியா, நம்ம கல்யாணம் ஜாம் ஜாம்னு. பாளையங்கோட்டை ஜெயில நடக்குமா? ஆளை விடுமா? எவ்வளவு பேருக்கு உதவி செய்யற, அது மாதிரி இதுவும் ஒரு உதவின்னு செஞ்சுட்டு போயேன். இது உதவியா? ஒரு நாளைக்கு நான் 10 பேருக்கு உதவி செய்யறேன், அது மாதிரி 10 பேருக்கு தாலி கட்ட முடியுமா? பேசாத போமா. யோ, கடைசியா கேக்குறேன், என்ன கல்யாணம் கட்டிக்க முடியுமா முடியாதா? முடியாது. யோ, நல்லா யோசி சொல்லு, இல்ல பின்னால ரொம்ப வருத்தப்படுவேன். பின்னாடி நான் வருத்தப்பட கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த முடிவு. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அவ்வளவே தான். இந்த பாருமா, வேற எவனாவது ஏமாந்தவன் மாட்டுவானான்னு பாரு. கட்டுமா? ஆல் தி பெஸ்ட். போயிட்டியா நீ? வேற ரூட்ல வரேன். உருக்குமா பேசி அவன் மனசை மாத்துவான், பேசும்போது நடுவுல நடுவுல இருமிக்க, முகத்தை சோகமா வச்சுக்க, புரிஞ்சுதா? வா போலாம். மச்சான். மச்சானா? என்ன அது? ஆமா, என் தங்கச்சிக்கு நீ புருஷன், எனக்கு மச்சான் இல்லையா? அதுக்கு வேற ஆளை பாரு. மச்சான், என் தங்கச்சிக்கு மேல உசிரியே வச்சுங்குது, அவ இருக்க போறது இன்னும் 1 மாசமோ 2 மாசமோ. ஐயோ, என்னைய இப்படி இருமுது? நான் சொன்ன நம்பலல்ல, அதான் இது. இந்த வியாதிக்கு பேர் என்ன? டிபியா? அது ஈஸியா குணமாக்கிடலாமே. அது இது இல்ல, அது வந்து ருமேனியா. ருமேனியாவா? அது நாட்டு பேர் என்ன? ஐயோ, அழிஞ்சு போச்சே. அழிஞ்சு போச்சா? அது ஒண்ணு இல்லைங்க, எங்க அண்ணன் படிப்பறிவு இல்லாதவரு, டாக்டர் கிட்ட என்ன வியாதின்னு கையில எழுதிட்டு வந்தாரா, அது வேர்வையில அழிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல. பாருங்க, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காதுங்க. அப்புறம் சரி சரி இருமாத, நான் ஒன்னும் கேட்க மாட்டேன். மச்சான், சாக போற பொண்ணு சுமங்கலியா சாகட்டும்னு அண்ணன் ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? கையில தப்பே கிடையாது. அதான் சொல்றேன், உன் மேல ரொம்ப ஆசை வச்சுட்டேன், பேசாம ஒரு கோவிலுக்கு போய் பேருக்கு ஒரு தாலியை கட்டிடியா, போற காலத்துக்கு புண்ணியமா போயிடும். உன் கதை தான் மோசமா இருக்குன்னா, என் கதை அதை விட மோசமா இருக்கு. நீ யாவது மாசத்தை எண்ணிக்கிட்டு இருக்க, நான் நாளை எண்ணிக்கிட்டு இருக்கேம்மா. நாளை என்றியா? என்னையா சொல்ற? எனக்கு கேன்சர்லோ தெரபிட்டிஸ் சைட் டிஷ்னு ஒரு பயங்கரமான வியாதி. கேள்விப்படாத பேராகுத. அதனால தான் சொல்றேன், அந்த வியாதி வந்ததுனாக்க தலைமுடியெல்லாம் கொட்டும், அப்புறம் கை நகம் விரல் எல்லாம் ஒன்னு ஒன்னா கொட்டி கடைசியில் ஆளையே க்ளோஸ் ஆயிடுவாங்க. நீ சொல்றதெல்லாம் நிஜமாயா? உண்மையில சத்தியம்மா. அதனாலதான் எனக்கு இந்த வியாதி வந்த அப்புறம் என்னோட சொத்தெல்லாம் கோவில் குளம் அநாத ஆசிரமம் எல்லாத்துக்கும் எழுதி வச்சுட்டேன். நீ சுமங்கலியா போகணும்னு ஆசைப்பட்ட, அதனாலதான் என்னால சொல்ல முடியல. பரவாயில்லம்மா, இருக்கிற மஞ்ச கைத்தை உன் கழுத்துல கட்டிடுறேன். எனக்கு இருமல் ஜாஸ்தி ஆயிடுச்சு, நான் டாக்டர் கிட்ட போய் மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தாலி கடிக்கிறேன்.
இருமவே இல்லையம்மா. இல்லையா? அண்ணா சீக்கிரமா. உனக்காவது கட்டுறேன். யோ சரியான லூசா இருப்ப தங்கச்சி. ஏடா டேய் என்னன்னு அவ்வளவு ஏமாந்தவன் நினைச்சிக்கடா. பாத்திரம் மறைஞ்சு பிச்சை போடுன்னு சொல்லிருக்காங்க தெரியுமா? கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு உதவி பண்றது தப்பா? ராஜா சரியான ஆளுக்கு உதவி செய்யறதுல தப்பு இல்ல, ஆனா உன்ன சுத்தி இருக்கிறவங்க உங்ககிட்ட பணத்துக்காக தான் இருக்காங்க. அனாவசியமா பேசாதீங்க. எனக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா அவங்க எனக்கு உயிரியே கொடுப்பாங்க. அப்படியா? நாளைக்கு அவங்க கிட்ட போய் பணம் இல்லைன்னு சொல்லிப்பாரு. அவ்வளவு ஏன் 500 or 1000 எனக்கு தேவைன்னு கேள. பறந்துட மாட்டாங்க, கண்டிப்பா பறக்க மாட்டாங்க. அப்படி அவங்க செய்யலைனாக்க நீங்க என்ன செய்வீங்க? நீ சொல்றதெல்லாம் செய்யறேன். அதையும் பாப்போம். பாப்போம். சேலஞ்ச். டேய் நிஜமாவா சொல்ற? டேய் இந்த கிண்டல் தானே வேணான்றது? டேய் விளையாடாதடா. டேய் உன்னையே சொல்டா. நான் சொல்றது சத்தியம். எங்க அப்பா நிஜமாவே ஊர்ல இல்ல. எனக்கே கை செலவுக்கு பணம் இல்ல, அதான் உங்ககிட்ட இருந்து 500 or 1000 வாங்கிட்டு போலான்னு வந்தேன். எங்க கிட்ட இருந்து? உனக்கு கொடுனா என்ன ராஜா இப்படி பண்ணிட்ட? எங்க அப்பா மாத்திரம் நான் எப்படி முடிக்கிறது? அடுத்த வேளை சோறு எங்க வீட்டுல சாப்பிட முடியுமா? நானு சாரிடா. என்னடா சாரி, நீங்க ஏதோ கஷ்டத்தில் இருக்க போல தெரியுது. நான் ஏதாவது உதவி பண்ணட்டுமா? நீ என்னையா உதவி பண்ண போற? என்னங்க இப்படி கேக்குறீங்க? எனக்கு தினம் கிடைக்கிற துட்டுல என் செலவு போக 20,000 சேர்த்து வச்சிருக்கேன். 20,000? ஆமாங்க, அது உங்களுக்கு தரேன். சும்மா இல்லைங்க, 2 கொடுங்க போதும். அதெல்லாம் ஒண்ணு வேணாப்பா, கடவுள் அருளால நல்ல வசதியோட தான் நான் இருக்கேன். அப்படியா? ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. தானே பார்த்தேன். இந்தா 20,100 வச்சுக்க. நீ மகராசனா இருக்கணும். இப்போ புரிஞ்சுக்கிட்டியா? ஃப்ரெண்ட்ஸ்னு உயிரை விட்டியே, இப்ப என்ன ஆச்சு? சும்மா இவரை குறை சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க சார். இவர் கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுத்து கெடுத்ததே நீங்க தான். நான் எங்கயா கொடுத்தேன்? என்ன மிரட்டியில பணம் வாங்கிட்டு போனா இவன்? நான் கேட்டா உன்னை யாரு கொடுக்க சொன்னது? இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா இதுக்கு என்னதான் முடிவு? அத நான் சொல்றேன், நான் என்னோட சொந்த கால நிக்க போறேன். நீ என்னடா 2 குழந்தை கூட தான் சொந்த கால நிக்குது. சுத்தி வளைச்சு பேசாம என்ன செய்ய போறேங்கிறத சொல்லிடு ராஜா. இனிமே சொல்றதுக்கு என்னையா இருக்குது? ராஜா இங்க பார், இன்னில இருந்து வியாபாரத்தை ஒழுங்கா கவனிக்கிறேன்னு சொல்லு. பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் கிளம்புறேன். இல்லப்பா, என்னைக்கு இருந்தாலும் நான் அந்த சீட்டுக்கு வர வேண்டியவன்தான். இன்னில இருந்து 12 டைம் கொடுங்க. நான் யாரு, என் திறமை என்னன்னு உங்களுக்கு நான் நிரூபிக்கிறேன். 12 என்னடா? 15 எடுத்துக்கேன். நோ எக்ஸ்டென்ஷன், தேங்க்யூ. என்னோட திறமையை நிரூபிக்க 12 போறோம். சரி, என்ன செய்ய போறதா உத்தேசம்? சொந்தமா தொழில் தொடங்க போறேன். ஏன்பா புதுசா தொழில் தொடங்கணும்னா எவ்வளவு பெரிய வேலை? கட்டடம் கட்டணும், மிஷின் எல்லாம் வாங்கணும். நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. 12 உங்க திறமைய காட்டணும், சொந்தமா தொழில் பண்ணணும்னா ஒரு டாக்ஸி வாங்கி ஓட்டுங்க. டாக்ஸியா? ஏன் பையன் டாக்ஸி ஓட்டுறதா? கேவலமா இருக்காது? எதுப்பா கேவலம்? பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பிச்சை எடுக்கக்கூடாது. நான் டாக்ஸி ஓட்ட போறேன், ரொம்ப கௌரவமான வேலை தான். அப்படி சொல்லுங்க. டாக்ஸி வாங்கி ஓட்டினா பலதரப்பட்ட மக்களை பார்க்கலாம், பலவிதமான அனுபவம் கிடைக்கும், ஓசியிலேயே ஊரை சுத்தி பார்க்கலாம். அதுவும் கரெக்ட் தான். நம்ம கிட்ட இருக்கிற பார்க்கிங்களுக்கு கார் ஓட்டினாலே போதும், சென்டிமெண்டா ராசியான காருன்னு தட்டி விட்டேன்னு வைங்க, குமிஞ்சிராதே. பொண்ணு பாக்குறதுல இருந்து பிரசவம் வரைக்கும் நம்ம கார் தானே. அப்புறம் என்னப்பா, இவர் வேற கூட இருக்கேன்றாரு. அதோட எனக்கு பயமா இருக்கு. ஆமா, டாக்ஸி வாங்க உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? எதுவும் தேவையில்லை, நான் என் சொந்த முயற்சியில வாங்கிக்கிறேன். எங்கேந்து? எவ்வளவு பேங்க் இருக்கு, யார கேட்டாலும் கடன் கொடுக்குறாங்க. போட, உன்னை நம்பி எவன்டா பணம் கொடுப்பான் என்ன தவிர? அதையும் பாக்கலாம். அடுத்த முறை உங்களை சந்திக்கும் போது என்னோட சொந்த டாக்ஸியோட தான் சந்திப்பேன். இதுதான்டா சவால். இதுதாங்க சவாலுங்க. அப்படி போடு. உங்க அப்ளிகேஷன் படிச்சு பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம். உங்களை மாதிரி படித்த இளைஞர்கள்லாம்
இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் வர்றது நல்லது. அதுவும் டூரிஸ்ட் டாக்ஸி ஓட்டுறதா எடுத்துகிட்ருக்கீங்க, இப்போ நிறைய டூரிசத்துக்கு வரவேற்பு இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை நல்ல மறுமலர்ச்சடையணும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த அப்ளிகேஷனை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பேங்க் பிரான்ச்சில் கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணிடுறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். டாக்ஸி டாக்ஸி சின்ன திரையில் திருப்பி மீட்டர் போட்டாச்சு. நீ தான் சார் எப்படியாவது எனக்கு சுத்த தமிழ் கற்றுக்கிடுக்கணும். எவனோ ஊர் பேசுறியாத ஒருத்தனை உன் தங்கை காதலிக்கிறீங்களா, அதுக்கு நான் ஆமா சாமி போட சொல்றியா? அவ காதலிக்கிறது யாருன்னு கேட்காம ஆளை பார்க்காம நீங்களா எப்படி ஒரு முடிவு வர முடியும்?